வேளாண் தேசம் மக்களுக்கு வணக்கம்ண்ணா. இந்த நவீன உலகத்திலையும் பைக்கு காருன்னு வாங்காம இன்னும் குதிரை வண்டியிலேயே சவாரி பயணத்தை நம்ம கந்தசாமி அண்ணன் தொடர்ந்து மேற்கொண்டு வராரு. இந்த காணொலியில குதிரையை எப்படி பராமரிக்கிறாரு, அப்புறம் குதிரை ஜாமானத்தை எப்படி வண்டிக்கு மாற்றாருங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட பண்ணை மற்றும் பராமரிப்பு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேளாண் தேசம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்களா இப்பதான் ஒரு தலைமுறையாச்சு அதுக்கப்புறம் பழனிசாமி பழனிசாமி அண்ணா ஏரியா குதிரைக்கு எல்லாம் அண்ணன் தான் லாடம் கட்டுறாரு. லாடம் கட்டுறாங்கிறது முடி வெட்டுறது எல்லாமே அடங்காத குதிரை தான் அடக்கி இதையும் சேர்த்து இருக்கணுங்க. ஆமா நம்ம காவல் தெய்வம் இதுதான். ஆமா எதுக்குமே முன்னால வந்துடும். அண்ணா உங்க பேர் என்னண்ணா? என் பேரு கந்தசாமி. கந்தசாமி கந்தசாமி எவ்வளவு வருஷமா நான் குதிரை வளர்த்திட்டு இருக்கீங்க? 30 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க. உங்க வயசுனா? நீங்க அடுத்து என்ன கேட்டா அந்த ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சதே ஆரம்பத்துல குதிரையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. குதிரை அப்ப குதிரை தான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்கணும்னா இப்பதான். அப்ப குதிரைக்கு மீட் பண்ணதுக்கு எதுவும் கிடையாது. குதிரைக்கு வந்து போடும்போது முன்னாடி இருந்து போடணும். கழட்டும் போது வண்டியை ஃபர்ஸ்ட் கழட்டி விட்டு பின்னாடி இருந்து கழட்டி வரணும். பின்னாடி இருந்து கழட்டி அவரு அவரு ஆமா ஐயா. சின்ன வயசுல எனக்கு குதிரையை ஓட்ட உட்கார வச்சு ஓட்டி பண்ணது அவரு தான். அவரு இருந்தா நம்ம குதிரை வாங்கணும் ஆசை ஆர்வம் வந்து. ஆமா இந்த முகப்பட்டாங்கிறது எதுக்காக நான் போடுறோம்? குதிரைக்கு முகப்பட்டாங்கிறது லாரி ஸ்டேரிங் இருக்கு, காருக்கு ஸ்டேரிங் இருக்கு. இந்த ஸ்டேரிங் வந்து குதிரைக்கு இந்த ரெண்டு கயிறு தான் ஸ்டேரிங். ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் அது போறதுக்காக லெஃப்ட் ரைட் கொடுக்கிறது. அடுத்து போடுறதுன்னா கண்ணு கண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா நேர்பாரா இருக்கு. கண் மலருங்க. ஓகேனா. அதாவது நேர்பார் இந்த கண் எதுக்கு மூடி இருக்குதுன்னா குதிரை சைடுக்கு தெரிய கூடாது. நேரா அப்ப எங்க திருப்பணும் தெரியாது. அதுக்கு தான் இந்த எப்படி திருப்பணும் இது ஸ்டேரிங் இது இருக்கிற மாதிரி இழுத்து அந்த நான் இப்ப லெஃப்ட் திருப்பணும் லெஃப்ட் லைட் திருப்பணும் லெஃப்ட் இந்த கயிறு ரெண்டும் இது வந்து எதுக்குன்னா வேற பக்கம் சைடு தெரிய கூடாது. நேர பார்வைக்காக தான் இந்த கண்ணாடி கண் மலர் போட்டுருக்குது. கண் மலர் போட்டு கண் மலருது. இதுக்கு பேர் தான் கடுவாளம். கடிவாளம் இந்த இதுக்கு பேர் தான் கடுவாளம்.
இது இருந்தால் தான் அடக்கி ஓட்ட முடியல, அடக்கி ஓட்ட முடியாது, அடக்கி ஓட்ட முடியாது அதானா. இது கூட நல்லா சாஃப்டா தான் இருக்க மாட்டேங்குது, அது ஒன்றும் ஒன்றும் வழி இல்லாத நல்லா சாஃப்டா தான் இருக்க மாட்டேங்குது. இது வந்து பட்டி வருங்க, பட்டி கழுத்து பட்டி வண்டி இழுக்கிறதுக்கு இதுதான் இருக்கிறது. இது வந்து நம்ம ரெண்டாவதா பண்ணுவோமாண்ணா? ஆ இது ரெண்டாவது, இது முகப்பட்ட போட்டு ரெண்டாவது, இது ரெண்டாவது ரெண்டாவது போகலாம், அப்படி போகலாம் இப்படி போகலாம், இது ரெண்டாவது. இது வந்து கழுத்து பட்டி, கழுத்து பட்டி அதுக்கு பேர் கழுத்து பட்டி. இது எதுக்காக நான் பயன்படுத்துறோம்? வண்டி இழுக்க இழுவைக்கு இதுதான், இழுவை இழுக்கிறது இதுதான் வண்டி, வண்டியோட ஜாயின் பண்ணுறது, வண்டி குதிரைக்கு வண்டி வர ஜாயின்னா இதுதான் ஜாயின் பண்ணுறதுக்காக. குதிரைக்கு வந்து மாட்டுக்கு மேல குதிரைக்கு நெஞ்ச வளை இழுப்பு இழுப்பு கீழே வச்சிடறோம். அதான் அதுக்கடுத்து கயிறு போடுறோம் இல்லையா? அது வந்து இதான் ஸ்டேரிங் கவரு, கயிறு. இதுக்கு பேர் வந்து ஜீனி கட்டை, ஜீனி கட்டை, ஜீனி கட்டை. வண்டி அதை வந்து வண்டி கீழே மேலையும் வண்டி பிடிக்க, வண்டி முன்னா போ முன்னா போக இழுத்து பிடிக்கிறது. இது வாலாசனம், இது இதுக்கு பேர் வந்து வாலாசனம். புறமா போய் இழுக்கிறது தான் அந்த எங்கே அந்த அந்த வண்டியில் உள்ள இந்த கம்பி, இந்த கம்பி தேங்கிக்கும், கம்பி தேங்கி கம்பி தேங்கிக்கும். முன்னே போகாது பின்னே போகுது மாட்டிட்டோம்னா மாட்டிக்கும். ஆமாம், ஒரு கிரிப்புக்காக இருக்கிற மாதிரி வண்டி இருக்கிறது தான். இது வண்டி வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கேன், இதை என்ன காரணம்? நான் நல்லா வேகமாக போகணும், அது வேகமாக போகிறதால தான் வண்டி வெயிட் கம்மியாக வச்சுக்கோ, வெயிட் கம்மியாக இருக்குது. இது நீங்களே செஞ்சு தானா வண்டி? நானே செஞ்சது, நீங்களே செஞ்சு கூட்டிக்கிட்டு சிறப்புண்ணா. இந்த சலங்கை எதுக்குன்னா வந்து வண்டிக்கு ஆரணம் வச்சுருக்கா, சைக்கிளுக்கு வந்து வெள்ளு வச்சுருக்கான். இது மக்கள் உழுதுங்கிறதுக்காக இந்த சலங்கையை கட்டி ஜல்லு ஜல்லு போகும்போது இந்த மக்கள் ஒதுங்குவாங்க, அதுக்காக தான் சலங்கை கட்டுறது. சலங்கையை கட்டிடுறோம். ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரோ மேலே ரோட் நின்னா எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் நான் போகும்? மீடியமாக போனாலும் இருபது போவேன், இருபது கிலோமீட்டர் வேகம். ரன்னிங் பாஸ் பண்ணிச்சுன்னா ஐம்பது கிலோமீட்டர் வேகம் போவோம், ஐம்பது கிலோமீட்டர் வேகம் போவோம். இப்போ இவரோட பேர் என்னென்னா, குதிரையோட பேர்? குதிரைக்கு பேர் வந்து விஜயசாந்தி, விஜயசாந்தி, விஜயசாந்தி. அடேங்கப்பா, பயங்கரமான வேகம் போகிறாரு. ஆ ஆமாம், நீங்கள் இன்னமும் ஊருக்குள்ளே காய்கறி விற்கவும் இதுக்கெல்லாம் இந்த குதிரையை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு? ஆமாம் ஆமாம், வெங்காயம் கொண்டு போவேன், கீரை கொண்டு போவேன், காய்கறி கொண்டு போவேன், குதிரை கொண்டு போவேன், ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டு வருவேன். வருவீங்க, ரொம்ப சௌரியமாக இருக்குது. பெட்ரோலுக்கு இது பரவாயில்ல, பெட்ரோலுக்கு இது பரவாயில்லைங்கிறீங்களா? இதில் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நான் பயணம் பண்ணியிருக்கீங்க? இருபத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் போவேன். ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அப்போ அப்போ போயிருந்து ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வருவேன். ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வரீங்க இதில்? மீடியமான ஓட்டம். இது வந்து மீடியமாக போகிறது, தான் போகிறது. இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? இப்போ வேகம் போகணும்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது நான் இதை பழக்கி வச்சுருக்கேன், சொல்ல மெல்ல மெல்ல போடானா மெல்ல போகும், வேக போடா வேக, வாயில் சொல்லியே பழக்கி வச்சிருக்கேன், சொல்லி பழக்கிருக்கீங்க, சொல்லி வச்சிருக்கேன். கவர் கையில் இழுத்து சார் என்னக்கா, ஏ என்னடா அப்படின்னு நினைக்கா. ஆ அடேங்கப்பா, எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, வெறும் வாய் வார்த்தை பேச்சு பல வாரத்துல பழக்கிருக்கீங்களா? சொல்லியை பழக்கிருக்கேன், வாயில் சொல்லியை பழக்கி வச்சிருக்கேன். அருமண்ணா, ஏய் போலாம்டா, வேகம் போடா. அவ்வளோதான், வெறும் பேச்சுக்கு தான். ஏய் 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 ஏய், ஆ மெல்ல போடா, மெல்ல போ, அப்படியே மெல்ல போவோம், அப்படியே மெல்ல போய்க்கும். இப்போ குதிரை ஓட்டுறதுனால வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே நீ, உடல் உடல் இடையெல்லாம் கூட குறையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறை பண்ணுறோம்ல. ஆ ஒரு சைடு குதிரை போனால் வந்து கைகள் வலிக்குங்கிறாங்க, இது வந்து எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி, எக்ஸசைஸ் மாதிரி, எக்ஸசைஸ் மாதிரி, எக்ஸசைஸ் மாதிரி. இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி சிட்டி சைடில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குதிரை ஓட்டுறதுனால வந்துட்டு உடல் இடை குறையுது அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் போய் காசு கட்டி குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்து இது இதில் தான் 30 வருஷம் இப்படியே தான் இருக்கிறேன், இப்படியே தான் இருக்கேன், இப்படி இதே லெவலில் தான். எந்த உடல் பிரச்சனையும் எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை. குதிரை ஓட்டுறதுனால அந்த இந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா உடம்புல, ஆமாம், அதனால வந்து நமக்கு அந்த உடல் வந்து நல்லா இருக்கு. ஒரு நாள் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் தானே ஓய்வு இருக்கான், டெய்லி ஓட்டிட்டு தான் இருப்பேன், டெய்லி ஓட்டிட்டு தான் இருப்பீங்க. அதாவது டீ கடைக்கு டீ குடிக்க போனால் கூட குதிரைலாம் போவேன், குதிரையில தான். நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அழகான வாழ்க்கையாக இருக்கும் குதிரையோட கூட போனேன். அதாவது வந்துங்க மனிதன் இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு தான், கண்டிப்பாக இந்த கொஞ்ச நாளைக்கு
மனுஷன் ஆசைப்பா செஞ்சு போகணும். அதுக்குன்னு ஒரேடியா நம்ம ஏரோப்ளேன் போய் ஓட்ட போனா அது நம்மளால முடியாது. கண்டிப்பாண்ணா, ஓரளவுக்கு ஆசை வச்சா அந்த ஓரளவுக்கு நான் செய்ய முடியுமா? முடிய மனிதன் கண்டிப்பா. அது மாதிரி உங்களோட ஆசைங்கிறத பார்க்குறேன். அப்புறம் மனதா முடியுமா? முடியாது முடியாது. ஓரளவுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. வண்டி ஓட்டி நிப்பாட்டினதையும் முதல்ல இந்த கவையை கயிறை இப்படி எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டுறணும். கயிறை எடுத்து விட்டுறமா? ஆமாண்ணா. அப்புறம் வண்டியை கட்டுறதுக்கு இந்த கயிறுலாம் அவுத்து விடணும். இந்த கயிறு எடுக்கணும். கயிறு இது வந்து தராசு வாரு. தராசு வாரு ரெண்டு டன் தராசு வாரி எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்டாக போட்டுக்கிறேன். பஞ்சாறு இருந்துச்சு அதனால கொஞ்சம் போட்டுருந்தா. கொண்டு நான் இதுவரைக்கும் என்ன வச்சிருக்கேன் குதிரை வச்சிருந்தீங்களா? கோதுமை இருக்கிறதே கொஞ்சம் வைப்பேன். கோதுமை கோதுமை தீவனம் நம்மகிட்ட தோட்டத்தில் பில்லு தீவனம் போட்டிருக்கான். கொள்ளு வைக்கணும், மேஞ்சிட்டு வரோம். கொள்ளுனா நானும் இது வரைக்கும் 30 வருஷம் குதிரை வச்சிருக்கேன். கொள்ளு ஊரம் இந்த இதுதான் கொள்ளு. கண்ணில் பார்த்துக்கிட்டு நான் காமிச்சது கிடையாது. கொள்ளே சாப்பிட்டதில்லை. காமிச்சது கிடையாது. இப்போ இந்த குதிரை கொள்ளு சாப்பிடுன்னு சொல்றதுல சும்மா மரபு சாப்பிடுறான். எது கொடுக்குறதுனா கொள்ளு எது கொடுக்குறதுனா குதிரை ஓடுற பிராணி. அதனால அது உடம்பு வலிக்கும். உடம்பு வலி எடுக்கிறதுக்கு தான் குதிரை. கொள்ளு வந்து உடம்புல எடுக்கிறது தான் கொள்ளு வைக்கிறது. கொள்ளு வைக்கிறது நம்மள்ட்ட கொள்ளு வைக்கிற அளவுக்கு வசதி பத்தாது. அதனால குதிரை ஓட கரெக்டாக ஓட்டிக்குவேன். ரொம்ப துன்புறுத்தி ஓட்டா ஓரளவுக்கு பொறுமையாக போனால் போதும். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சிருக்கிறேன். நமக்கு போக்குவரத்து சொந்தமாக வச்சிருக்கேன். ஆடு மாடு வளர்க்குறத விட குதிரை வளர்க்குறது தான் மெயின்டெனஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி அது வீடு பார்த்தீங்களா? இது வந்து நான் வந்து நான் கிளம்புறது அந்த மலையில மேஞ்சிக்கும். அவுத்துட்டா போதும் மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடும். அதானே தேவைப்படும். அதாவது சாட்டை எதுக்கு வச்சிருக்கணும்னா ஒரு அழகு ஸ்டைலுக்கு தான். குதிரை சாட்டை அடிக்கவே கூடாது. ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டால் குதிரை போக முடியலன்னா நம்ம அடிக்கலாம். முடியாமல் தான் அடிக்கணும். அடித்தா போயிருமா? முடியலைங்கிற போது ஏமாத்துற குதிரையோ அடிக்கலாம். அது என்ன தான் அடித்தாலும் ஏமாத்தியே தீரும். துன்புறுத்தாமல் ஓட்டணும். துன்புறுத்தா ஒரு விலங்கு அளவு துன்புறுத்தா ஓட்டணும். இப்போ இவரோட வயசு எவ்வளோண்ணா அவர்? இது வந்து வயசு மூன்றரை வயசு ஆகுது. மூன்றரை வயசு ஆகுது. ஒரு குதிரையை வந்து எத்தனை வயசுலேருந்து நம்ம ஓட்டுறதுக்கு கொண்டு வர முடியும்? 2 வருஷத்துலேருந்து ஓட்டுறது கொண்டு வரலாம். 2 வருஷத்துலேருந்து ஓட்டுறது கொண்டு வந்துடலாம். எத்தனை வயசு வரைக்கும் நான் ஓடும் நல்லா திடமாக ஓடுறதுங்கிறது கொடுத்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இருக்கும் அது ஆயுளுக்கு ஓடும். நம்ம நல்லா தீவனம் கொடுத்தா நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் ஆயுள் குதிரைக்கு வந்து 40 வயசு குறையாம இருக்கும். 40 வருஷம் ஆயுள் இருக்கு. ஆ நம்ம ஒரு 20-25 வருஷங்கிறது தாராளமா நல்லாவே ஓட்டலாம். 30 வயசுக்கு தாராளமா ஓட்டலாம். 30 வயசுக்கு ஓட்டலாம். நம்ம வச்சு ஓட்டுறது பொறுத்து இருக்கு. உங்க வாழ்க்கையில 40 வயசு குதிரை பாத்துருக்கீங்க? வயசான குதிரைனா? பாத்துருக்கேன். 40 வயசு பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன்.